நடிகை ஹன்சிகாவோட 50வது படமான மகா படத்தோட ட்ரைலர் சமீபத்துல ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த படத்துல நடிகர் சிம்புவும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. ஹன்சிகாவோட முன்னாள் காதலரான சிம்பு இந்த படத்துல நடிச்சிருக்கிறதால தான் படத்தின் மேல இருந்த எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம சிம்பு இந்த படத்துல நடிச்சதால தான் ட்ரைலரும் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. மேலும் இந்த படமும் கூடிய சீக்கிரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆக இருப்பதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த நிலையில் ஹன்சிகாவோட அடுத்த படம் பற்றின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகி இருக்கு. ஆனால் அந்த படம் தமிழில் இல்லை, தெலுங்கில் உருவாக இருக்கு. இந்த படத்துக்கு மை நேம் இஸ் ஸ்ருதி அப்படின்னு தலைப்பு வச்சுருக்காங்க. இந்த படத்தோட பூஜை நேற்று நடந்த நிலையில் மிக விரைவில் இந்த படத்தோட படப்பிடிப்பை தொடங்குவாங்கன்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த படத்தை ஸ்ரீனிவாஸ் ஓம்கார் இயக்க இருக்காரு, மார்க் ராபின் இசையமைக்க இருக்காரு. மேலும் இந்த படத்தில் நடிக்கிற நடிகர் நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள் பற்றின அறிவிப்பு இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் மகா படத்தோட ட்ரைலருக்கு அப்புறம் ஹன்சிகாவுக்கு நிறைய பட வாய்ப்புகளும் வந்து குவிஞ்சிக்கிட்டு இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னா நம்ம சிம்பு தான். மகா படத்தில் சிம்பு அப்படின்ற ஒரு கேரக்டர் இருந்ததுனால தான் ட்ரைலரும் இவ்வளவு பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு.